முன்னிட்டு மத்திய பால்வளம் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தமது இல்லத்தில் குடும்பத்தினருடன் விநாயகரை வழிபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைவருக்கும் தமது இனிய இதயம் கனிந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தில் அனைவருக்குமான வளர்ச்சியில் அனைவருடைய முயற்சி என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் கொள்கையின் நிலையில் நாட்டின் 100வது சுதந்திர தினத்தில் இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்ற அனைவரும் பாடுபடுவோம் என கூறினார். இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கூற்றுப்படி சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரயாஸ் அதாவது அனைவரும் அனைவருக்கான வளர்ச்சி அனைவருடைய முயற்சியில இந்த விநாயகர் சதுர்த்தியில அனைவரும் இணைந்து நாம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அதாவது 2047 நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். 76வது சுதந்திர தினத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். அமிர்த் கால் என்று சொல்லக்கூடிய 100வது சுதந்திர தினத்தில் 2047 இந்த நாடு எப்படி வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கும் ப்ரொக்ரெசிவ் கண்ட்ரியாக அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற தேசமாக இருப்பதற்காக நாம் அனைவரும் ஒத்துழைத்து இந்த விநாயகர் சதுர்த்தி என்று நாம் இந்த நாட்டை இணைந்து வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்ல வேண்டும் என